ராமனுக்காக புறப்பட்ட லட்சுமணன் எப்படி கஷ்டப்படுகிறானோ அதே மாதிரி ராவணனுடைய காரியத்தை செய்வதற்காக அயோத்திக்கு வந்த நீயும் இத மாதிரி இந்த கிரீடங்கள் உராயுதனாலே ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கத்தான் வந்திருக்கிறது. ஆக ராமனோடு இருக்கும்பொழுது அந்த புறத்துல பட்டாலும் புஷ்பங்களாலும் ஆராதிக்கப்பட்டு இருந்த சுகன் இப்போ கிரீடங்களை வந்து இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தோன்றினாலும் கூட ஆட்சி காலத்துல அதுவே பரம பௌக்கியமாக இருக்கும் உனக்கு. ஏன் கேட்டால் இவ்வளவு அரசர்களையும் வென்று நாடு நல்ல நிலையிலே செல்கிறது என்று சொன்னால் அதை விட உனக்கு பௌக்கியமான விஷயம் வேறு எது? ஆக இப்படி ராஜ்யங்களெல்லாம் அரசர்களெல்லாம் வென்று நாட்டை மிக அழகாக ஆழ்கின்றார் பாதுகாதேவி என்பார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம் 161. ஆப்யாதிகாரமுதிதம் புவனஸ்ய குத்யை மத்ராசனம் பரதவந்திதம் அசயந்தியா மத்யேவதி என்னமிவ மாதவ பாதரக்ஷே மாதத்வயாபி மனுவம்சமஹீபதீனாம். ராஜ்யாதிகாரம் உசிதம் புவனஸ்ய குத்யை மத்ராசனம் பரதவந்திதம் அசயந்தியா மத்யேவதி என்னமிவ மாதவ பாதரக்ஷே மாதத்வயாபி மனுவம்சமஹீபதீனாம். இந்த ஸ்லோகத்துல ஒரு கேள்வி எழுப்பி சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. என்ன ஆட்சி யாருக்கு அப்படின்னு கேட்டா ரகுவம்சத்துல யார் பிறந்து வளர்ந்தார்களோ அவர்கள் தான் ஆட்சி பீடத்துல சிம்மாசனத்துல அமர முடியும். அப்படி இருக்க இந்த பாதுகா தேவி இந்த அரச வம்சத்துல எங்கேயாவது பிறந்தாலோ பிறக்கவில்லையே, அவளுக்கு போய் எப்படி இந்த அதிகாரம் கிடைத்தது என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இந்த ஸ்லோகத்துல விடையளிக்கிறார் சுவாமி தேசியம். அத்தியாதிகாரமுதிதம் புவனத்திய புத்தி புவனத்திய புத்தி உலகத்தை எல்லாம் காப்பதற்காக அதிகாரம் உதிதம் அதிகாரம் பிராத்திய சிம்மாசனத்தில் இருந்து ராஜ்யாதிகாரம் அத்தனையும் பெற்றாய் நீ பற்று இப்ப எப்படி இருக்காய்? பத்ராசனம் பரதவந்திதம் அசயந்தியாம் வெறுந்தோறம் விழுந்து விழுந்து சேவிக்கின்ற ராமனுடைய சிம்மாசனம் இருக்கேன் அது பத்ராசனம். தனக்கும் மங்களத்தை விளைவிக்கிறது மக்களுக்கும் மங்களத்தை விளைவிக்கிறது. அப்படி மங்களத்தை விளைவிக்கூடியதான அந்த பத்ராசனம் இருக்கேன் அதன் மேலே போய் நீ காட்சி அளிக்கிற. அப்படி இருக்கிற காலத்துல இந்த காட்சி உனக்கு இது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா மத்யேவதி என்னமில மாதவ பாதரக்ஷே நீயும் மத்திய அவதீர்ணமில இங்க மனுவம்ச மகிபதியினாம் மனுவம்ச மகிபதியினாம் மனுவம்சத்தை சேர்ந்த அரசர்களுக்கால அவர்கள் நடுவ யாரு பிறக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த காலத்துல ஆட்சி செய்தார்கள். இப்பொழுது நீயும் மாதவ பாதரட்சே நீயும் மனுவம்சத்திலே பிறந்தாய் போன்றும் அதாவது 36வது பட்டம் ஜெகரதர் நாட்டை ஆண்டார் நீ 37வது பட்டமாக ராணியாக இங்கே பிறந்திருக்கிறாய். எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டால் மத்தியே அவதி எண்ணமிவ இந்த மனுவம்சம் சேர்ந்த ஆசுத அரச வம்சம் இருக்கிறதே அந்த வருஷ வம்சத்துக்கு மத்தியே நடுவில் அதாவது 37வது தரமுறையில நீ அவதீர்ணமிவ அவதரித்தாயோ என்று சொல்லும்படியாக இருக்கிறாய். ஏன் கேட்டா மாதவ பாதரட்சே நீ மாதவனுடைய பாதரட்சே அல்லவா மாதவன் ஆறு எம்பெருமான் அவனுடைய திருவடி திருடி பாதுகாக்கும் பொறுப்பு உடையவள் நீ. அதனால பெருமாள் மாதவனுடைய பாதரட்சன் மாதவன் ஆறு எம்பெருமான் எம்பெருமான் எதையும் செய்ய வல்லவன் அவன் தெரிஞ்சுல அவன் யாருக்கு வேண்டுமானாலும் அதிகாரம் கொடுக்கலாம். எப்படியானால் மற்றவர்களுக்கு
சொல்லலாமோ அதே மாதிரி அச்சேதனமாக பாதிகை என்று சொல்லக்கூடிய உனக்கும் கூட ராமன் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையும் ஏன் சாட்சால் எம்பெருமானா அப்படின்னாலே. ஆகினால நீ ராமபாதிகையாக தோன்றலை. இப்போ என்ன சொல்றேன், இப்போ ஆளுவதற்கு யாரும் இல்லாதனால ராமபாதிகையானது ராமனுடைய பிரதிநிதியாக இங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றதெல்லாம் முன்பு சொன்னோம். அந்த மாதிரி இல்லை. இப்போ பின்ன நீ ரகு துலீபன் அஜன் தசரதன் என்று ரகு வம்சத்துல அரசர்களெல்லாம் எப்படி தோன்றி ஆண்டார்களோ அதே மாதிரி அந்த மனு வம்சத்துல நீயும் பாதுகா தேவி அரசியாக அவதரித்தாய் போலும். ஏன் அப்படி அவதரிக்கும் படையாக உனக்கு மணி மாதவன் எம்பெருமான் சங்கல்பித்திருக்கிறான். என்ன பெருமாளா அப்படின்னால அவன் எதையும் செய்ய வல்லவன். பெருமாள் என்ன செய்கிறார், மந்திரத்தினால விக்கிரகத்துல தான் வந்து அவன் வந்து சாநித்தியம் கொடுக்கிறார் அல்லவா. விக்கிரகத்துல சாநித்தியம் கொடுக்கிற பொழுது இந்த மரத்தாலான பாதைகளை சாநித்தியம் கொடுக்க கூடாது, அதனால பாதைகளை சாநித்தியம் கொடுத்தார் இப்பொழுது. அதனால மரவடியிலையும் சாநித்தியம் செய்து உன்னை ராணிய ராணியாக அவதரிப்பித்தான் ஆறு எம்பெருமான். ஆக நீ அவனுக்கு பிரதிநிதியாக பாதுகை வந்தே என்பது அல்லாமல் உரிமையுடைய அனுபவ வம்சத்திலே தோன்றிய அரசியாக ராணியாக வந்து நீ ஆட்டி ஆகின்றாய் என்று பாதைக்கு ஒரு பெருமையை அழகாக சித்தரித்தார் சுவாமி தேசியம். ராஜாசனே பாதரக்ஷே நிராஜனம் சமபவத் சமயோஜிதம் தே ஸ்லகாவசே நபுஷம் பரிபூர்ணிதாபிஹி சாமந்தமௌலி மணிமங்கள தீபிகாபிஹி. ராஜாசனே ரகுகுலோத்வஹ பாதரக்ஷே நிராஜனம் சமபவத்
63 பிருத்திபதீனாம் யுகவத் கிரீடாஹ பிரத்யர்த்தினாம் பிராணிதும் அர்த்தினாஞ்ச ராபுஸ்ததா ராகவ பாதரக்ஷே தொடீயம் ஆஸ்தானிக பாதபீடம் பிருத்திபதீனாம் யுகவத் கிரீடாஹ பிரத்யர்த்தினாம் பிராணிதும் அர்த்தினாஞ்ச ராபுஸ்ததா ராகவ பாதரக்ஷே பாதபீடம் ஆஸ்தானிகம் சிம்மாசனம் அதில் இருக்கும்படியான பாதபீடம் சிம்மாசனம் சொன்னா சிம்மாசனத்தில் ராஜா அமர்வார் அதில் கீழே தங்கள் திருவிழியை வைத்துக் கொள்வதற்காக ஒரு பீடம் இருக்கும் அதே பாதபீடம் என்பார்கள் அதன் மீது பாதுகை இருக்கும் இறங்கும் போது பாதையை சாத்திக் கொண்டு வெளியேறுவார் ராமன் இப்படி இருப்பது வழக்கம் இப்போ பாதுகா ராஜ்யத்தில் பிரச்சீபதீனாம் யுகவத் கிரீடாக பிரத்யர்த்தினாம் மாணிதம் அச்சினாஞ்ச பல ராஜாக்கள் வந்து மரியாதைக்காக தன்னுடைய கிரீடத்தை கழற்றி பாதபீடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள் எப்படி ராஜாக்கள் பல பேர் எதிர்த்து வருபவர்கள் சில பேர் உண்டு சில பேர் எப்படியாவது நாம் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வைத்திருந்தால் போதும் என்று இருப்பவர்கள் சில பேர் உண்டு பரதன் அங்கங்கு யாரு எதிர்த்து போரிட வருகின்றார்களோ அவர்களெல்லாம் வென்று அவர்களுடைய கிரீடத்தை எல்லாம் கொண்டு வந்து பாதவிடத்திலே சமர்ப்பிப்பான் அதே மாதிரி சிலர் சரணடைந்து இங்கே வருவார்கள் அதாவது பாதுகா ராஜ்யத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சேனைகள் எல்லாம் எதிரியை கொன்று கிரீடத்தை பாதிப்படுத்திக் கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் சில பேர் பிழைத்தால் போதும் என்று சரணடைந்து விடுவார்கள் அப்படி சரணடைந்தவர்களை எடுத்துக்கொண்டு வந்து வணங்க செய்து அவருடைய கிரீடத்தை பாதிப்படுத்தி வைக்க சொல்வார்கள் ஆக எதிரியை வீழ்த்துவது சரண் புகச் செய்வது இம்மாதிரி காரியங்களை செய்யாமல் தலைநகருக்கு வெளியே போன படை காரியம் ஒன்றுமல்லாமல் திரும்பாது வெற்றியிடம் தான் திரும்பும் பாதுகா ராஜ்யம் அப்படி இருந்தது ஆக பாதபீடம் எதற்கு பயன்பட்டது பாபுஸ்ததாராக பாதரக்ஷே துதியம் ஆஸ்தானிக பாதபீடம் துதியம் ஆஸ்தானிக பாதபீடம் என்னுடைய சிம்மாசனத்தில் எதற்கும் ஞான பாதபீடம் இருக்கேன் அதுல எல்லோருடைய கிரீடங்களும் கொண்டு வைக்கப்பட்டதாக தெரிகிறது ஆக பாதபீடம் எதுக்கு இருக்கும் நாம் என்ன இங்கே ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டோம்னா பாதபீடம் இருக்கிறது அது எதுக்கு பாதிகை வைப்பதற்கு இப்போ பாதிகை எங்க இருக்கிறது இப்போ சிம்மாசனத்தில் இருக்கிறது இப்போ பாதபீடத்துக்கு என்ன வேலை அப்படி இங்கே சிம்மாசனத்தின் கீழே எதற்காக பாதபீடம் போட்டிருக்கிறது என்று கேள்வி எழுகிறது அதற்காக சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி தேசியம் பாதபீடம் இப்ப கிரீட பீடமாக ஆயிடுச்சு ஜெயிச்ச பரதனால ஜெயிக்கப்பட்டு தோற்ற அரசர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் பாதபீடத்தில் வைக்கப்படுகிறது சரணடைந்தவர் வரக்கூடிய அரசர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் பாதபீடத்தில் வைக்கப்படுகிறது அதனால பாதபீடம் இப்பொழுது கிரீட பீடமாக மாறிவிட்டது ஆகவே பாதபீடத்திற்கு இப்பொழுதும் பயன் உண்டு என்று சமத்காரமாக தேசிக்கிறார் சுவாமி தேசியம் ஸ்லோகம் 164 பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே குரோபநீதை உபதா விசேஷை சபாஜயந்தி ஸ்ம கதா சபாயம் உச்சைத்தராம் உத்தர கோசலாஸ்துவாம் பிரணம்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே குரோபநீதை உபதா விசேஷை சபாஜயந்தி ஸ்ம கதா சபாயாம் உச்சைத்தராம் உத்தர கோசலாஸ்துவாம் இதுவரை சுற்றியுள்ள அரசர்களெல்லாம் வந்து பாதையை வணங்குவதை பற்றி பேசி ஆயிற்று இப்பொழுது மக்கள் செய்யும் பகவானத்தை பற்றி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் பிரணம்யர் அங்கேஸ்வர பாதர
குரோபநீதை உபதாபிஷேகை சபாஜயந்தி. மக்களெல்லாம் அவர்கள் அவர்களிடம் உள்ள உயர்ந்த பொருள்களை எல்லாம் காணிக்கையாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். பாதுகா ராணிக்கு எப்படி சமர்ப்பிக்கிறார்கள்? உத்திஷ்டராம் சபாஜயந்தி. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாவா ஆரம்பத்துல, இப்ப எப்படி வராருன்னு கேட்டார். முன்ன விட மிக உயர்ந்த நிலையில பாதுகா ராணிய பிரீதியோட கௌரவிக்கிறார். ஏன்னா அவர்களுடைய ஆட்சியில அவர்கள் நன்மைகளை பெற்றார்கள் நாட்டு மக்கள். என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, துரோபநீதி உபதாவிசேஷி உபகாரங்கள், உயர்ந்த உபகாரங்கள் எங்கே கொண்டு வந்தார்? துரோபநீதி நாட்டு மூலையில எங்கெங்கே நல்ல வசுக்கள் இருக்குமோ அவைகளெல்லாம் திரட்டி சேமித்து வைத்து ராணிக்கு சமர்ப்பிக்கணும் என்று ஆசையோடு கொண்டு வந்து ராணியை கௌரவிக்கிறார்கள். ஆக நாட்டு மக்கள் எல்லோரும் பாதுகா ராஜ்யத்தில் மிக சந்தோஷமாக இருந்தார்கள். எல்லோரும் ராணியை கௌரவித்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே பேசப்படுகிறது. ஆக நல்ல ஆச்சாரியர்களுக்கு நல்ல சிஷ்யர்கள் அமைந்து விட்டால் உபச்சாரத்தை கேட்கணுமோ எல்லையே இருக்காதல்லவா? எப்படி ஆனால் நம்மாழ்வாருக்கு மதுரை கவிகள் அறிந்தாரோ அத மாதிரி ஆச்சாரியர்களுக்கு நல்ல ஆச்சாரியர்களாக இருக்க வேண்டும், சிஷியரும் மதுரை கவிகள் போல அமைய வேண்டும். அப்படி இருந்தால் ஒருவருக்கு ஒரு உபச்சாரமானது குறையவே குறையாது என்பதையும் இதில் குறிப்பாக உணர்த்துகிறார் சுவாமி தேசிகன். அபாவுருகத்வாரம் அயந்த்ரிதாஸ்வம் கங்கேசபாதாவனி பூர்வமாசீத் த்வயாயதிருச்சா சுகசுத்தபாந்தம் ராமேவனஸ்தேபி பதம் ரகுணாம். ஸ்லோகம் 165. அபாவுருகத்வாரம் அயந்த்ரிதாஸ்வம் கங்கேசபாதாவனி பூர்வமாசீத் த்வயாயதிருச்சா சுகசுத்தபாந்தம் ராமேவனஸ்தேபி பதம் ரகுணாம். பூர்வம் அயந்த்ரிதாஸ்வம் ஆசீத். பூர்வம் என்ன எப்படி இருந்ததுன்னார், அதாவது நீ அரசு செலுத்துவதற்கு முன்னாடி எல்லோரும் காட்டுக்கு போயிட்டா. காட்டுக்கு போனபோது எல்லாருக்கும் ஒரே வருத்தம், ராமன் இல்லையா. வருத்தத்தினால வீடுகள்லாம் அவர்கள் வீடை பூட்டி கொடுவது மூடி வைப்பதுங்கிற வழக்கமே இல்லை. அதனால எல்லா வீடும் எப்படி இருந்தது அயோத்தியில, அபாவிருதத்வாரம் எல்லாம் வாயிற்கதெல்லாம் திறந்து திறந்தபடியே கிடந்தது. ஏன்னா ராமன் காட்டுக்கு போயிட்டானேங்கிற ஒரு வருத்தத்தினால அதாவது போட்டது போட்டபடியே கிடந்தது. அயன் திரிதாஸ்வம் அவர்கள் குதிரைகள்லாம் இருக்கேன் அவளெல்லாம் கட்டியே வைக்கல, அதெல்லாம் இஷ்டப்படி எங்கு சுத்தின் இருந்தது. அவையெல்லாம் பார்த்து அமைத்து ஒரு இடத்துல எடுக்க செய்து அதெல்லாம் பண்ணணும் போதுகிறார்கள், அதையெல்லாம் செய்வதில்லை. ஏன் ராமன் இல்லை, எது எப்படி போனா என்ன என்று குதிரைகள், குதிரைகள்னா அது உபலட்சணம், அதே மாதிரி குதிரைகள் யானைகள் மற்ற கால்படங்கள் எல்லாம் அப்படி எப்படி இஷ்டப்படி போயிட்டு இருந்தாலே வெளியே ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருந்தது நாட்டில். கங்கேசவாதாவும் எப்போ ஒரு ரமாசீது முதல்ல அப்படி இருந்தது. அப்புறம் நீ என்ன பண்ண, உன்னை வந்து பரதன் அழைச்சின்னு வந்து உன்னை முடிச்சு விட்டு இந்த நாட்டை ஆளும்படியா பண்ணான். அப்படி பண்ண உடனே அப்ப எப்படி இருந்ததுன்னார், அப்பவும் அப்படித்தான் இருந்தது அப்படின்னார். என்ன தாத்பரியம் அப்படின்னா, நல்ல நாட்டில் நல்ல பாதுகாப்பு ஏற்பட்டது, வீட்டெல்லாம் பூட்ட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு காலத்துல நம் பாரதத்துல வீடுகள்லாம் யாரும் பூட்ட மாட்டாராம், கதையை தாழிட்டு கொண்டு பேசாம போடுவார்கள், பூட்ட மாட்டார்கள். ஏன், பயம் கிடையாது, திருட்டு பயமே கிடையாது. அதே மாதிரி உன் ஆட்சி ஏற்பட்ட பிற்பாடு நாட்டில் எங்க திருட்டுக்குவே இடமில்லை. அயன் திரிதாஸ்வம் எங்கேயாவது சண்டை என்று தாராறு இருந்தால் குதிரைப்படைகள் யானைப்படைகள் இதெல்லாம் வெளியே சென்று ஓரிட்டு கொண்டு திரும்பும். ஆனால் பாதுகாருடைய ராஜ்ய காலத்தில் எங்கேயுமே நாட்டுக்கு துணிஞ்சு எந்த அரசர்களும் போர் புரிய வருவதில்லை. ஆகையினால அந்த படைகள் எல்லாம் அழைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவையே இல்லாத விட்டபடினால அது அயன் திரிதாஸ்வம் அதாவது இருந்தபடி அங்கங்கே இருந்து கொண்டிருந்தன. இன்னும் என்ன விசேஷம் உன்னுடைய ஆட்சியில அப்படின்னு கேட்டா, எதிர்த்தா சுகசுத்தபந்தம்
இந்த காலத்துல வழிபோக்கர்கள் அங்கே கிராமத்திலிருந்து அங்கிருந்து வருவார்கள், இதை தாண்டி வெளியூருக்கு போவார்கள், இது அயோத்தியிலேயே பார்க்கணும் வருவார்கள், இப்படி இருப்பவர்களெல்லாம் வந்தா எங்க போய் படுத்துக்கிறதா வரலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு போய் அங்கே படுத்துக்கணும்னா வேகமா போய் அந்த இடத்துல போய் படுத்துக்கணும். ஆனால் இப்போ அந்த வழிபோக்கர்களெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பயமே கிடையாது, இப்படியே போயிட்டே இருப்பான், போயிட்டே ஆகி மணி ஆகி தூக்கம் வந்துருத்தினாக்க அங்கே ஒரு மரத்துண்டில் அடியதோ அல்லது வீடுகள் இருந்தாக்க அந்த வீட்டு வாசல்படியதோ அங்கேயே படுத்து நல்லா தூங்குவான். எதிர்ச்சா சுக சுத்த பாம்சம், எப்போ தூக்கம் வருதோ அந்த சமயத்தெல்லாம் சுகமாக வழிபோக்கரெல்லாம் தூங்கி கொண்டிருப்பார்கள். அப்படி இருந்தது. ஆகையினால ராமேவனஸ்தேபி பதம் ரகுணாம், ரகுணாபதம் ரகுவனுடைய நாடு இருக்க அயோத்தி நாடு, அது எப்படின்னு ராமேவனஸ்தேபி, ராமன் இல்லாட்டாலும் கூட அவன் காட்டில் இருந்தாலும் கூட ராமன் இருந்தால் எப்படி அயோத்தி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது என்று ராஜியருடைய ஆட்சியில நல்ல முறையிலே நாடு நடந்து வந்தது என்று பேசப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகம் 166. அனன்ய பக்தி மணிபாதுகேத்வம் அபியர்த்தயம் தசரசித்திதீயம் விகல்பியமான பிரசமேன கீர்த்தியா வந்தியஸ்வயம் அனன்ய பக்தி மணிபாதுகே துவாம் அபியர்ச்சயன் தாசரசி திதீய விகல்பியமான பிரசமேன கீர்த்தியா வந்திய ஸ்வயம் யோமசதாம் பபூவாம். ஏ மணிபாதுகே ரத்னமயமான பாதுகா தேவியே, சுவாம் அபியர்ச்சயன் உன்னை இப்ப பார்த்தாலும் ஆராதிச்சுருக்கான். யார் ஆராதிக்கிறா அப்படின்னா தாசரசிர்திதீயா, தாசரசின்னா தசரருடைய குமாரன், அதுல திதீயாங்கிறதுனால இரண்டாவது குமாரன், ஆக தசரருடைய இரண்டாவது பிள்ளையான பரதன் இருக்கானே அவன் எப்பொழுதும் உன்னைய அர்ச்சித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான் அவன் அப்படின்னு கேட்டான். அனன்ய பக்தி, அனன்ய பக்தி, வேற எதையும் மனதிலே கொள்ளாமல் பாதுவையே மனசில் நினைச்சுக்கிண்டு அவன் ஆடுறான். அதாவது என்ன அர்த்தம், தனக்கு வேறு இன்னொரு பயனையோ இன்னொரு உபாயத்தையோ கருதாமல் பாதுகையே நமக்கு உபாயம், பாதுகையே நமக்கு பயன் என்று பாதுகையே அதை மாதிரி நினைத்துக்கொண்டு அவன் எப்பொழுதும் உன்னை அர்ச்சித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, விகல்பியமானஹா பிரசமேன கீர்த்தியா, பிரசமேன கீர்த்தியா விகல்பியமான கீர்த்தி, அவனுடைய புகழ் பரதனுடைய புகழ் நாடெங்கும் பரவிற்று. எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராமனுக்கு என்ன புகழோ அந்த புகழ் பரதனுக்கு வந்துடும். இப்போ ராமனும் பரதனும் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, ராமன் அல்லது பரதன் அப்படின்னு சொல்லும்படியான அளவுக்கு ராமனுக்கு சமமான புகழ் அவனுக்கு வந்து கொடுத்து, அதனால சொன்ன ராமனோடு விகல்பியமானகான், விகல்பிக்கப்படுகிறவனாக ஆனான் தான். விகல்பிக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டமனக்க, அதுவாவது அல்லது இதுவாவது இந்த சமமான பொருள் ரெண்டு இருந்தா இரண்டிலே இதையாவது அல்லது அதையாவது எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்ற இடத்துல இதை விகல்பம் என்று சொல்வார்கள். அதுல ரெண்டு பொருளும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஆகையினால விகல்பியமான அப்படின்னா துல்லியதையா நியாயமான சமமாக அறியப்படுகிறார். அதனால பரதனும் ராமனுக்கு சமமாக உலகத்தினால அறியப்பட்டு அது மாதிரி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண. ராமனுக்கு சமம் சொல்றீங்க, ராமன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கட்டோம்னா, யோமசதாம் வந்தியா, யோமசத்து என்று சொன்னால் தேவர்கள், ஆகாயத்திலே வசிக்கக்கூடியவர்கள் தேவர்கள், அவர்கள் எப்பொழுதும் ராமனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் எப்படி ராமனை வணங்குகிறார்களோ அதே மாதிரி இப்பொழுது பரதனையும் பரதனையும் வணங்குகிறார்கள். தெரிஞ்சுதா பரதனை எப்படி வணங்குகிறார்கள் அப்படின்னார், ஸ்வயம் அப்படின்னார், தானாகவே வணங்குற ஒரு சொல்லி வணங்குவதில்லை பரதனை, தேவர்களெல்லாம் தானாகவே வணங்குகிறார்கள். எவ்வித காரணமும் இல்லாமல் ஒரு பயனையும் நாடாமல் பரதனை
ராமனை வணங்குவது போல வணங்குகிறார்கள். ஆக இப்பொழுதும் பரதன் ராமனுக்கு சமமாக ஆனான் என்று இங்கு பேசப்பட்டது. இங்க பரதனுக்கு சமமான சொல்வது மாதிரி இந்த விகல்பியமானஹா என்கிற அர்த்தத்துக்கு விகல்பியமானஹா விகல்பம்னா இதுவாவது அதுவாவது ரெண்டுல ஒன்றாக இருப்பது என்று பொருள் கொள்ளலாம். அதே சமயத்தில் விங்கிற விசேஷணத்துக்கு விசிஷ்டதையா கிரகியமானஹான்னு அர்த்தம் பண்ணலாம். அதாவது விசிஷ்டதையா உயர்ந்ததாக ராமனையோட உயர்ந்ததாக கிரகிக்கப்பட்டான் அறியப்பட்டான் பரதன். ராமனை விட பரதன் உயர்ந்தவனாக அறியப்பட்டானா? அது எப்படி அப்படின்னு கேட்டா, ராமனே பரதனை உயர்ந்தவனாக ஒப்புக்கொண்ட பொழுது நாம் சொல்லுவதில் என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னார். எப்படின்னு கேட்டவனா, பரதன் ராமனோட சொல்லச்ச என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டவனா, நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக சொன்னார். எந்த இடத்துல பிரகடனத்தில் சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். அதாவது விபீஷணால்தான் குலபாம் சனம் என்று ராவணனாலே கடிந்து பேச உடனே உடனே வேணும்னா இனிமே நாம் இருப்பதற்கு தகுதி இல்லை என்று லங்கையை விட்டு புறப்பட்டான். உத்தபாத கதாபாணியின் சதுர்பிசக ராட்சசை என்று தன்னை சேர்ந்த நான்கு அரக்கர்களோட கூட கையிலே கதையை துணையாக கொண்டு மேலே எழுந்தான். மேலே எழுந்து நேர வந்தான். எங்க வந்தான்? இக்கரையில ராமன் எல்லாரும் இங்க டேரா அடிச்சுன்னு உட்காந்துருக்காள, இக்கரையில எப்படி நாம் சமுதிரத்தை தாண்டுவது என்று யோஜனை பண்ணிக்கொண்டு சுக்ரவாதிகள் எல்லாரும் அங்கே உட்கார்ந்துருக்கா இக்கரையில. அங்க வந்தோடனே நேர வந்தான், உறக்க கத்தி பேசினான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் சிப்ரம் விபீஷண உபஸ்திதம். ராமன் எனக்கும் பொதுவானவன், சர்வலோக சரண்யன் உலகில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பதற்காகவே அவதரித்தவன். ரகுகுலத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அத்தகையவர்கள். அவன் மகாத்மா, அவனிடத்தில் சரணடைவதற்காக நான் வந்திருக்கிறேன். அதனால நேரடியாக ராமனிடம் பேசாமல் அருகில் உள்ள சுக்ரீவாதிகளை பார்த்து பேசுகிறான். நிவேதேதமாம் சிப்ரம், விரைவாக இம்மாதிரி ஒரு பக்தன் மேலே எழுந்து கத்தி கொண்டிருக்கான், அவனை சேர்த்துக்கணும். நீங்கள்லாம் ராமனிடத்துல விஜ்ஞாபனம் பண்ணுங்க, நீங்கள் சொல்லி ராமனிடத்துல என்னை சேர்க்கும்படியா பண்ணுங்க. யாருன்னு கேட்டா விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணம் தான் வந்திருக்கான். அவன் இங்கேயே வந்துட்டானவன், ஆக எம்பெருமானத்தில் சேர்க்கவன். ஆக ஒருவரை பெருமாணத்தில் சேர்க்கணும்னா ஆச்சாரியால் மூலமாகத்தானே போகணும். ஆகினால இளையபெருமான் சுக்ரீவாதிகளை கொண்டு ராமனிடத்திலே தன்னை சேர்க்கும்படியாக பிரார்த்தித்தான். ஆனா இங்க இருக்கிறவா என்ன பண்ணா, உடனே மந்திராலோசனை கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சுட்டான். அவனை எப்படி ஏற்பது? அவன் எதிரி தரப்பிலேருந்து வந்திருக்கிறான், சாட்சாத் ராவணனுடைய தம்பி. அவனால நமக்கு இடையூறுகள் நேரிடும். நாம் அவனை சேர்த்து கொண்டமையாமல் நாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிச்ச என் மாதிரி எல்லாரையும் கொண்டு விட்டு பேசாம எது போயிடுவான் மாட்டோம். அதனால அப்பேற்பட்ட எதிரி தரப்பினரே சேர்க்கக்கூடாது என்று வானரங்கள் விஷ்ணு எல்லாரும் பேசிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டுக்கிட்டே வாழ்க்கெல்லாம் எப்படியாவது சமாதானம் சொல்லி விபீஷணனை சேர்க்கணும். தன் இஷ்டப்படி சேர்க்கிறதுல இஷ்டம் இல்லை ராமனுக்கு, இவர்களும் சம்மதித்து சேர்க்கணும். இப்பொழுது அதற்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, அவன் அப்படி சொல்றியப்பா, அவன் வரத்துக்கு நியாயம் உண்டுன்னார். ஏன்னு கேட்டால், ராஜ்யகாங்கீச ராட்சசா, அவன் தமையனுடைய ராஜ்யம் பரந்த ராஜ்யம், லங்கா ராஜ்யம் இல்லையா, அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தான் ஆளலாம் என்று அவன் ஆசைப்படலாம் அல்லவா? இந்த சண்டையில தமையன் தோற்று தொலைந்தானே ஆகிலும் அந்த ராஜ்யத்தை நாமே ஆளலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால் அவன் வந்திருக்கலாமே, அதனால அவனை சேர்க்கக்கூடாது என்று ஏன் சொல்லியிருக்கிறது? அதனால தஸ்மா கிராஹியோ விபீஷணஹ, ஆக அவனும் நம்மிடம் வந்தா நமக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறபடினால அவனை நாம் அவசியம் சேர்த்துக்க வேண்டியதான். அவன் அப்பேற்பட்டவன் இல்லையே, அவன் எதிரி தரப்பினாச்சே அப்படின்னு நான் மறுபடியும் அதுக்கு சொன்னார். அவன் முதல்ல உறக்க பேசினானே அந்த குரலை நன்கு கேட்டாளா நீங்க? நான் எப்படி இருந்தது?
பிரணாதச்ச மகானேஷம் ததோஸ்ய பயமாகதம். அவன் குரலை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணித்து, மகான் பிரணாத உறக்க பேசினானோ, அந்த பேசுல என்ன துணிச்சது அப்படின்னு கேட்டான், பயம் துணிச்சது அவனுக்கு. நாம் ராமனை போய் அடைவதற்குள்ளே ராவணன் வந்து நம்மோட சண்டையிட்டு நம்ம கொண்டுட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கு அவனுக்கு. அதனாலதான் நாலு பேரோட அஞ்சாவது பேராயும் கரையை கையில் எடுத்துட்டு வந்தான். நடுவில் சண்டை வந்தா சண்டை போட வேண்டியிருக்க என்பதற்காக. ஆகினால ராவணனால இது இத்தகைய இடையூறம் ஏற்படுவதற்கு முன்னாடி ராவனை சரணடைய வேண்டும் என்கிற எண்ணம், நம்ம அடையிட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. அதனால தஸ்மா கிராஹியோ விபீஷணகம் அப்படின்னார். அதனால தான் விபீஷனை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் சரி என்று சொன்னான். உன்ன இளைபெருமாள் பார்த்தார், அவன் சாட்சாது ராவணனுடைய தம்பி ஆச்ச, என்னென்றால் ரத்த பாசம் விடுமா. அதனால சரியான சமயத்துல நமக்கு ஏதாவது பெரிய இடையூறுகளை செய்து தோல்வி உண்டு பண்ணி விடுவான், அவனை சேர்ப்பது தப்பு என்றார் தம்பி. அப்ப சுவாமி சொன்னார், அழகாக பேசினார், இளைபெருமாளுக்கு தலை குனிய முடியாத ஆகிவிட்டது. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, சர்வே பிராதரஸ்தாத பயந்தி பவந்தி பரதோபமாக மத்யதா வாபி துஷ்புத்ராஹ சுஹ்ருதோ வாபவத்யுதாஹ. அப்பா தாத்தார், சர்வே பிராதரஸ் தாத்த செல்லம் கொஞ்சம் ராவில் பேசினார். அப்பா லட்சுமண, நான் சொல்றதை கேள்றா, சகோதரன் சொன்னாக்க நம்மளுக்குள்ளே பரதனை போல ஒரு சகோதரன் உலகத்துல யாருமே ஆப்பிட மாட்டான். ஏன் அப்படின்னா, தகப்பனார் கொடுத்த ராஜ்யம், அம்மா சட்டபூர்வமாக வரதானத்தினால கொடுத்த ராஜ்யம், காட்டுக்கு வந்தபொழுது நான் கொடுத்த ராஜ்யம். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் வேண்டாம் என்று ஒரு தம்பி உதறிட்டு வந்தானே யாகியவன், அப்ப எப்படி சொல்லணும் அவனை? அதனால பரதனுக்கு சமமான ஒரு சகோதரன் இருக்க மாட்டான். அதனால விபீஷனை பத்தி ஏன் சந்தேகிக்கிறேன் நீ? விபீஷன் பரதன் மாதிரி தம்பி ஆகணும் அவன். அதனால நசர்வே பிராதர ஸ்தாதன், அதனால இந்த தம்பி தமையனுக்கு எதிராக ராஜ்யத்தை நாம் ஆளலாம் என்கிற எண்ணத்தோடு நம்மகிட்ட வந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னா. இவனுக்கு கொஞ்சம் மூஞ்சி சிரித்து போச்சு இளையபெருமாளுக்கு. அதுக்கப்புறம் அதுக்காக சொன்னார், அப்படியாப்பா சகோதரன்ல பரதனுக்கு சமானமாக மாட்டான். அப்பாவுக்கு புள்ளேன்னா புள்ளேன்னா எனக்கு சமமா புள்ள யாரும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அமைய மாட்டான். மத்யதாக என்னை போன்ற புதல்வர்கள் யாருக்கும் ஒரு தகப்பனாருக்கும் கிடைக்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல் நாள் உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லி அதற்காக எனக்கு வேண்டிய உபாங்க அங்கங்கள்லாம் என்ன செய்யணுமோ அந்த காரிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி வச்சு பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம் சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணி ஏற்பாடு. பட்டாபிஷேகத்துக்கு வர சமயத்துல ஏதோ திருதாயார் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக என்ன காட்டுக்கு போறதுதான் நல்லதுங்கிற முறையில தசரதர் அபிப்பிராயப்பட்டார். வாயால ஸ்பஷ்டமாக சொல்லாட்டாலும் கூட ஆக அப்பாவுக்கு எப்படியும் சத்து சந்தராகணும் அவரை, ஏன்னா அவர் வர கொடுத்துட்டார், அவர் வரத்தை மீறப்படாது, மீறினால் அசத்தியவாதி ஆகிடுவார் தசரதர். அதனால அவரை சத்யசந்தர ஆக்குவதற்காக நான் என்ன பண்ணேன், நான் காட்டுக்கு போறேன் பரதனை ஆளட்டும் என்று புறப்பட்டு வெளியில வந்தேன். இன்னொரு பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவான், நாட்டு மக்கள் எல்லோரும் என்னை ஆதரிக்கிறார்கள், மந்திரிமார்கள் அனைவரும் என்னை ஆதரிக்கிறார்கள், இப்படி இருக்கிற சமயத்துல கைகேயும் பரதரும் தசரதரும் நம்ம அங்கீகரிக்காவிட்டால் என்ன, அதனால நாம் சிம்மாசனம் ஏறுவோம் என்று மக்கள் எல்லாம் கோரியபடி முடிச்சிட்டு கொண்டு அங்கேயே ஒரு பிள்ளை இருப்பானே உய்ய, வேண்டாம் என்று உதறி விட்டு காட்டுக்கு எங்கேயாவது போவேன். அதனால புள்ளேன்னு சொன்னா அப்பாவுக்கு புள்ளேன்னா என்ன போல ஒரு அப்பாவுக்கு ஒரு புள்ள கிடைக்க மாட்டான் அப்படின்னு தன்னை பத்தி பேசினான். இன்னும் கொஞ்சம் மூஞ்சி தொங்கிட்டு, ஆக நாம் அப்பாவுக்கும் சரியான பிள்ளை இல்லை, சரியான சகோதரனும் இல்லை அப்படின்னு துணிக்கிறாப்பிட இருக்கே அப்படின்னு இளையவர்மாளுக்கு மூஞ்சி கொஞ்சம் சுருங்கிச்சு. அப்ப உடனே பெருமாள் பேசினார், லட்சுமணன் உன்ன போல சுகுருத்து யாரும் கிடைக்க மாட்டாப்பா, நான் தான் காட்டுக்கு போக வேண்டிய தலைவர் காட்டுக்கு வந்தேன்,
என்னுடைய மனைவி வேற வழி இல்லை, அவளும் சண்டை போடணும்னு என்னோட வந்தா, அவளும் காட்டுக்கு வந்தா. ஒரு தம்பி சுகமா இருக்கிறத விட்டு நீ என்ன பண்ண, சரணாகதி பண்ணி என்னையும் ஐட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நாட்டு இல்லாம காட்டுக்கு வந்தியே. இப்பே ஏற்பட்ட ஒரு சுகிருத்து நல்ல மனம் படைத்த ஒரு நபர் எங்கேயாவது உலகத்துல கிடைப்பாளா? அதனால நீ பரம சுகிருத்து பிராதான்னு சொல்லாமல் நீ பரம சுகிருத்து. ஆகினால இப்ப சொல்றேன், பரதன போல ஒரு சகோதரன் அமையது கஷ்டம். அதனால அவன் ராவணனை விட்டு விட்டு நம்மடியே வந்து சேர்ந்திருக்கிறான், அவனை அவசியம் சேர்த்துக்கலாம்னு சொன்னான். ஆக இதுல என்ன தெரியுது, பரதனுக்கு சமானமான சகோதரன் இல்லை அப்படின்னு சொன்னான். இவர் ராவண ஒருத்தருக்கு சகோதரன் தானே, லட்சுமணனுக்கு சகோதரன், சத்ருகன் சகோதரன் தானே. அதனால நசர்வே பிராதரஸ்தாதன் சொல்ல வாக்கியத்தினால தானும் அப்பேற்பட்ட சகோதரனாக ஆக மாட்டோம் தெரிகிறது. அதுல என்ன தெரிகிறது, ராமனை விட பரதன் மிக உயர்ந்தவன் என்கிற கருத்து ராமனுடைய வாக்கியத்திலேயே தெரிகிறது. அதைத்தான் சுவாமி தேசிகம் உட்கருத்தாக மனசிலே கொண்டு விகல்பியமான பிரதமேன கீர்த்தியா, பிரதமேன தசரதனுடைய முதல் பிள்ளையான ராமனோடு புகழ்னால பரதன் விகல்பியமான விகல்பிக்கப்படுகிறான். அப்படின்னு அர்த்தம், விசிஷ்டதையா கிரஹியமான உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். ஆக ராமனாலேயே உயர்ந்தவனாக கருதப்பட்டான் என்கிற பொருள் இந்த இடத்துல தேசியனுடைய கருத்திலே துணிக்கிறது என்பதை நாம் அவசியம் கொள்ளலாம். ராமனை விட பரதன் மிகச்சிறந்தவன், குணங்களாலே நன்கு வளர்ந்தவன் என்பதை கம்பனில அழகாக பார்க்கலாம். எப்படி சித்தரிக்கிறார், நாமெல்லாம் நாள்தோறும் உடலை வளர்க்கிறோம் அல்லது செல்வத்தை வளர்க்கிறோம், உத்தியோகம் குரு வாசல் இதையெல்லாம் வளர்க்கிறோம். ஆனால் பரதன் என்ன பண்ணா, குணங்களை வளர்த்தான். ஆகினால ராமாயணத்துல பரதனுக்கு ஒரு உயர்ந்த இடம். எங்கேயும் ஒரு காவியம் சொன்னா கதாநாயகன் தான் உயர்ந்த பாத்திரம், அந்த உயர்ந்த பாத்திரத்தினுடைய உயர்வை யாரும் குறைத்து பேசவே மாட்டார்கள். அப்படி இருக்கிற காலத்துல ஸ்ரீமந்த் ராமாயணத்துல பரதன் உயர்ந்த பாத்திரமாக, ராமனை விட உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவனாக பிரணிக்கப்பட்டான். அதனால பரதன் பிறக்கும் போதே ராமனுக்கு சமமாக பிறந்தான். ராமனுக்கு 100 குணங்கள் இருக்கிறது வச்சு கொள்வோம், பிறக்கும் பொழுதே பரதனும் 100 குணங்களோடு பிறந்தான். ஆக எல்லளவும் வித்தியாசம் இல்லாமல் ராமனுக்கு ஈடாக பிறந்தவன் பரதன். ரெண்டு பேரும் சமமா இப்படி இருந்தான்னு யார் பார்த்தா அப்படின்னு கேட்டா, சீதா கல்யாணத்தின் பொழுது ஜனகருக்கு விஸ்வாமித்திரர் பரதனை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ பரதன் எப்பேற்பட்டவன், தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனென்னும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேகையர்கோன் மகள் பயந்தாள். ஜனகரே, ஒரு கைகேயினுடைய மகன் இவர். எப்பேற்பட்டவன், தள்ளறிய பெருநீதி தனியாறு புக மண்டும் பள்ளம், பெரிய பள்ளம். இந்த பள்ளத்துல என்ன வந்து விழருது அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல நல்ல பண்புகள் நல்ல நல்ல நீதிகள் எல்லாம் இந்த பள்ளத்துல வந்து விழருது. ஆக பரதனாகிற பள்ளத்துல எல்லா கல்யாண குணங்களும் ஓடி வந்து விழருது. அப்பேற்பட்டவன் பரதன் இவனுக்கு பெயரு. எள்ளறிய எண்ணறிய குணத்தாலும் எழிலாலும், இங்க பக்கத்துல உட்காந்துக்கானே ராமன் மாப்பிள, அவனுடைய குணத்தாலையும் சரி அவனுடைய அழகலையும் சரி இவன் துளி கூட குறைந்தவன் அல்ல, அவனுக்கே சமமானவன். ராமன் எப்படி நீலமேக சாமனோ பரதனும் நீலமேக சாமணம். அதனால இவனை பார்த்தா ராவனை பார்க்க வேண்டாம், ராவனை பார்த்தா பரதனை பார்க்க வேண்டாம். அப்பேற்பட்டவன் இவன் உயர்ந்தவன், இவனுக்கும் உங்க தம்பி பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சிபாரிசு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார் தசரதர் விஸ்வாமித்திரர். அப்படி இருக்கிற காலத்துல பரதனை குணக்கடலாக வர்ணித்தார். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம்னா சாதாரண உலகத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவனுக்கு என்ன குணங்கள் நல்ல பண்புகள் இருக்கோ, கல்யாணம் ஆன விற்பாடு எல்லாம் சிலது குறைஞ்சு மின்போல இருக்க மாட்டான், கொஞ்சம் மாறிடுவான். இது உலக இயற்கை.
ஆனால் இந்த பரதனுக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு இவனுடைய குணங்கள் இருக்க மூன்று மடங்காக பெருகிவிட்டது. எப்படி பெரியது அப்படின்னு கேட்டா, அது நானா சொல்றேன், ராமனை பத்த கோசலையே சொல்கிறார் என்கிறார் கம்பர். முறைமை அன்று என்பது ஒன்றுண்டு, மும்மையின் நிறை குணத்தவன் நின்னிலும் நல்ல நாள் அப்படின்னு. அம்மா, இது மாதிரி நான் காட்டுக்கு போக வேண்டிய நிலை எனக்கு வந்து விட்டது என்று ராமன் கை கோசலியிடம் போய் முறையிடுகிறான். அதையெல்லாம் கேட்ட பிற்பாடு பொறுமையாக கோசலி பதில் சொன்னான், முறைமை அன்று என்பது ஒன்றுண்டு, நீ காட்டுக்கு போறது இருக்கட்டும், பரதன் ஆளலாம் ஆளலும் சொன்னாலும் இல்லையா, பரதன் ஆளலாம், ஏன்னா அவனும் நல்ல வந்தான். ஆனா இதுல என்ன குறை அப்படின்னு கேட்டா, முறைமைன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதாவது வெகு குலத்துல மூத்தவன் தான் நாட்டை ஆளணுமே ஒழிய பிறர் ஆளுவது இல்லைன்னு ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்க, அதுதான் இல்லையே ஒழிய பார்க்க போனா பரதன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, மும்மையின் நிறை குணத்தவன், உன்னுடைய குணத்தை போல மூன்று மடங்கு நிறைந்த குணமுடையவன் பரதன், நின்னிலும் நல்லனார், உன்னை விட அவன் மிக நல்லவன் என்று சொல்லலாம். அதனால அவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கிறத பத்தி எனக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை, ஆனா நம்ம சம்பிரதாயம் நம்ம முறை இல்லையே நம்ம குலத்துக்கு ஏற்காதது என்று பேசினார். அதனால இப்ப ராவனுடைய குணம் என்னாச்சு, இப்போ ஏற்கனவே இருக்கிற குணத்தை விட பரதனுடைய குணம் எப்படியாச்சு, ஏற்கனவே இந்த குணத்தை விட கோசலை மூணு மடங்கு வசித்து மும்மையின்னு சொல்லிவிட்டாங்க. அதனால இந்த 100 குணம் இருந்ததுனாக்க இப்ப அவருக்கு 300 குணம் இருக்குன்னு நாம் சொல்லலாம். இதுவே என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே அதே 300 குணம் வளர்ந்து வந்து அவனுக்கு 1000 மடங்காக மாறிவிடுத்தது. எப்படி அப்படின்னு கேட்டா, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு ராமனுக்கு முடிச்சு விட்ட மட்டும் என்கிற காலத்துல என்ன ஆச்சு, அப்ப கைகை வேற பரதனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும்னு சொன்னான். அப்போ தாயும் தந்தையும் சேர்த்து ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்தத மனசால அவன் வாங்கிட்டானா, இது மாதிரி கொடுத்துருக்கான்னு சொன்ன உடனே, வசிக்க சொன்ன உடனே அது எண்ணின உடனே அவனுக்கு ஒரே அழுகைதான் வந்தது. அழுத கண்ணீராக எதிரே நின்றான், கையாலே தொழுதான் ராமனை, காட்டில் இருக்கும்படியான ராமனை நினைத்து அப்படியே கையாலே தொழுதான். அப்பேற்பட்ட நிலை அவனுக்கு இருந்தது. எப்ப இருந்தது அப்படின்னு கேட்டவனா, இவன் பரதன் ராஜ்யத்தெல்லாம் இது சேனைகளெல்லாம் அழைத்துக் கொண்டு ராமனை திருப்பி அழைத்து வருவதற்காக கங்கை கரைக்கு வருகிறான், காட்டிற்கு வருகிறான். அப்பொழுது குகன் முதல்ல சந்தேகப்பட்டான் பரதனை. அப்புறம் போட்டுல படகுல வந்து இக்கரைக்கு வந்து கிட்டக்க நெருங்கின உடனே அவனை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே மயங்கி போயிட்டான். அப்படியே ஏன் பரதன் எப்படி இருப்பான், மகாராஜாவா சக்கரவர்த்தியாவா வருவான், ராமனை கொண்டு விட்டு இன்னும் ராஜ்யத்தை இன்னும் ஆளுங்கிற ஆசையோட வராம போட்டுருக்கவன், அதுல பெரிய போராளிகளா போர் வீரனா அனுப்பான் அவன் அப்படின்னு நினைச்சுண்டு அவனோட சண்டை போட்டு அவனை கொல்லணுங்கிற எண்ணத்தோட வந்த குகனுக்கு பரதனை கண்ணால பார்த்த உடனே இவனு அழ ஆரம்பிச்சுட்டான். எப்படி இருக்கான் பரதன், அவனுடைய துறவு கோலம் என்று சன்னியாசி மாதிரி அவன் காட்சி அளிக்கிறான். அவனுடைய தியாகம் எப்பறப்பட்டது, ராஜ்யத்தை விட்டுட்டு ராமனை அழைப்பதற்காக அங்கேருந்து வந்திருக்கிறான். இந்த லோகத்துல ஒரு பதவிக்காக என்ன படாது பாடுபடுகிறார்கள் எல்லோரும், அப்படி இருக்கிற காலத்துல கிடைத்த பதவியை உதறி கொண்டு அப்படி வருகிறான். அவன் ராஜசிம்மாசனத்தை தூக்கி எறிஞ்சான், பிரிஞ்ச வயசு எப்படி தூக்கி எறிவோ அது மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன். இப்படி கூட ஒரு புள்ள இருப்பனா என்று குகனே அப்படியே திகைத்து போய்விட்டான். அவனுக்கே தன் கண்களை நம்ப முடியவில்லை. அப்படியே பார்க்கறான், பார்த்த உடனே அவனை பத்து குகன் வாயாலே பேசுகிறார் கம்பர். தாயுரை கொண்டு தாவை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி